ஜெய் சாய்ராம். இன்றைக்கி வந்து செட்டிநாட்டு குமாயம் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் வந்து உளுந்து, கால் டம்ளர் பாசிப்பருப்பு, கால் டம்ளர் வந்து பச்சரிசி. இந்த மூணையும் நீங்கள் வந்து தனித்தனியாக பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மிஷினில் கொண்டு போய் வந்து நீங்கள் திரிச்சிட்டு வந்து கூட வச்சுக்கலாம். ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னா. நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஜல்லடை போட்டு சலிச்சிருங்க. இது நான் முன்னாடியே பண்ணி ரெடி பண்ணி வச்சேன் மாவு. இது இப்போ நான் இந்த மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். இந்த ஒரு கப் மாவை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு வந்து ரெண்டு கப் ரெண்டரை கப் வந்து தண்ணி வந்து விடுறேன். இதுக்கு இதுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி விட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் வந்து நம்ம கலக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வெல்லத்தோட அளவையும் சொல்லிடுறேன். இது வந்து கருப்பட்டி வந்து முக்கால் கப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் இது வந்து பாகு வெல்லம். அந்த பாகு வெல்லத்தையும் நம்ம வந்து முக்கால் கப்பு, ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப்பு போட்டால் இனிப்பு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் இந்தளவுக்கு இனிப்பு இருந்தால் இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு முக்கால் கப்பு வந்து பாகு வெல்லம் போடுறேன். இப்போ இதுக்கு வந்து ஒன்றரை கப்பு வந்து தண்ணி விடுங்க. ஒன்றரை கப் தண்ணி விட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சமாக கரைச்சிட்டு தூசிலாம் இல்லாமல் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். இது இந்த கட்டி இதெல்லாம் வந்து கரைஞ்சா போதும். நமக்கு கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கரைஞ்சிருச்சு கட்டிலாம் இல்லாமல். ஸோ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது நீங்கள் வந்து இட்லி துணி அந்த மாதிரி இருக்கிற துணியில் வடிகட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் க்ளீனாக இதில் வந்து வடியாயிரும். இப்போ வடிகட்டின சக்கரை தண்ணியை வந்து இதில் விடுறேன். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கட்டியே இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதையும் வந்து இதில் விட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இது வந்து கனமான சட்டி, அதனால் நான் இந்த சட்டியே வச்சுருக்கேன். நீங்கள் கனமான சட்டியிலே வைங்க, அப்படின்னா கொஞ்சம் கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஃப்ளேம் வேணாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து கிண்டுங்க. ஏன்னா டக்குன்னு கட்டி வந்து பிடிச்சி போயிடும். இன்னொன்று கை விடாமல் நம்ம வந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து திக்னஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ திக்னஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விடலாம். இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அப்புறம் மீதி வந்து கடைசியாக கொஞ்சம் விடலாம். இப்போ இது வந்து இன்னும் வேகணும் நமக்கு. இப்போ இது வந்து வெந்துருச்சு. இது வெந்துருச்சுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கையில் நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் அமுக்கி பார்த்தா ஒட்டாது. அப்படி வேகலைன்னு சொன்னால் நம்ம கையில் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே வரும். இதை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வெந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்போ திருப்பி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் கூட கூட நீங்கள் விட்டுக்கலாம், அது வந்து நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து தான். இன்னும் கூட விட விட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஆனால் இது உடம்புக்கும் ஒரு நல்லது. உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் சேர்ந்துருக்கு அரிசி. அதனால் இது வந்து குழந்தைங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்போதெல்லாம் இது ரொம்ப செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஏஜ் அட்டன் பசங்களுக்கு வந்து மாதம் மாதம்லாம் சில தொந்தரவுலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இதை நீங்கள் அடிக்கடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம லேடிஸ்க்குமே வந்து இடுப்பெல்லாம் வந்து பலம் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துட்டோம்னு சொன்னால் இடுப்பு வந்து நமக்கு பலமாக இருக்கும். நமக்கு
அதனால் அந்த உளுத்தங்களின்பாங்க. இது வந்து ஆடிக்கூல் ஆடி கும்மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க செட்டியாரதுல. இது வந்து இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் ஆரமும் இது வந்து நல்லா கொஞ்சம் வந்து கெட்டியே ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இது போதும், நான் வந்து இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கும்மாயம் என்கிற ஆடி கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை பண்ணி கொடுத்தா அவங்க வந்து நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, அவங்களுடைய உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்து. இது நம்ம வந்து வெல்லமும் சேர்க்குறோம், பனங்கருப்பட்டியும் சேர்க்குறோம். பனங்கருப்பட்டி இல்லாதவங்க நீங்கள் வெல்லமே கூட சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் வந்து இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்கும். இதில் உளுந்து பாசிப்பருப்பு அதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எலும்புக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்கும். லேடிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமாக இது வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா நம்ம வேலை செய்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல அல்வா மாதிரி உங்களுக்கு வரும். நம்ம அப்போ பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? கொஞ்சம் நேரம் கழிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா வந்து எடுக்க வந்துடும். அதுக்கு தான் சரி கொஞ்சம் உங்களுக்கு ஆரமும் இந்த மாதிரி எடுத்து காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.